ஒரு காடு, ஒரு அழகான பெண்குயில், ஒரு ஆண் எலி, இரண்டும் நட்பாக இருக்கின்றார்கள். அந்த பெண்குயிலுடைய அந்த குரல் என்பது மிக அற்புதமாக இருக்கும், அற்புதமாக கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த எலி வந்து நட்பா பழகிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நாள் போகுது, நீ ஏன் திருமணம் பண்ணலன்னு கேட்குறாங்க. எலி குயில்கிட்ட கேட்குது, அதே மாதிரி குயில் கேட்குது எலிகிட்ட. கொஞ்ச நாள் ஆன உடனே ஏன் நம்ம ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இரண்டு பேருமே திருமணம் பண்ணி விடுகிறார்கள். இந்த செய்தி வந்து கடவுளுக்கு போயிருது, அவருக்கு விருன்னு கோபமாயிருது. இந்த நீசப்பைய எலியை கூப்பிடு, அந்த குயிலை கூப்பிடு அப்படின்னு ரெண்டுமே முன்னாடி இருக்குது. மற்ற பறவைகள் விலங்குகள்லாம் அப்படியே திருதிருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போதோ, என்ன தீர்ப்பு வரப்போதோன்னு. அப்போ குயிலை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, பாரு உன்னுடைய குரல் எவ்வளோ இனிமையாக இருக்குது, உன் குரலுக்காக இந்த உலகமே மயங்கி கிடக்கு, அற்புதமாக கூடு கட்டிக்கிட்டு இருக்க, நீ இந்த காரியம் பண்ணதுனால இனிமேல் உனக்கு கூடு கட்டும் கலை மறந்து விடும் அப்படின்னு கடவுள் ஒரு சாபத்தை விட்டுறார். அதிலிருந்து அந்த குயிலுக்கு வந்து கூடு கட்டுறகளை மறந்து போய் இப்போ காக்கா கூட்டில் முட்டை போடுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த பக்கம் பார்த்தோம்னா எலி அப்படியே நடுங்கி போயிருக்கு. எலியை பார்த்து சொல்கிறாரு, இனிமே மக்கள் உன்னை எங்கு கண்டாலும் பார்த்தாலும் பார்த்த இடத்துல உன்னை தூக்கிப்பட்டு மிதிப்பாங்க அடிப்பாங்க அப்படின்னு. அவளை முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் ஆகுது, இந்த இரண்டுக்குமான ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தை ஆண்டவனுடைய சன்னதியில் தலைகீழாக தொங்கி கொண்டு என் அப்பா அம்மா செஞ்சதை மன்னிச்சிருங்க அப்படின்னு தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கான். அதுதான் வௌவால். இப்போ நம்ம வௌவால் சொல்கிறோம் இல்லையா, பறவையா பாலுட்டியான்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு வந்து எங்களுடைய முன்னத்தியர் கீரா அவர்கள் ஒரு கதையை மரங்களோடும் காடுகளோடும் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து அந்த கோயில்களில் தலைகீழாக தொங்கி அந்த வௌவால் கூட்டம் அவங்க ஒருவேளை தப்பு செஞ்சுருந்தா மன்னிச்சிருங்க என்று சொல்லுதான்.